எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, இதை எல்லாரும் பதறி போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் வந்து இந்த வீடியோ வேணுமான்னு கூட கேட்கலாம். இது வந்து மேக்கப் வந்து மேக்கப் காட்டுறதுக்காக நீங்க இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். பட் ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ. முக்கியமா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வர கஷ்டங்களுக்கான ஒரு முடிவா வந்து இந்த வீடியோ இருக்கும் தான் நான் நம்புறேன். முக்கியமா சொல்லணும்னா மனுஷி வாழ்க்கைக்கு உங்களுக்கு தெரியும் கேங்ரேப்ட் கேர்ள் இப்ப நம்ம கூட அவங்க இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது நாலு நாள் நம்ம பேசுறோம், ஏன் அதுக்கப்புறம் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? அந்த நாலு நாள் ஐயோ பரபரப்பா போகும் இந்த நியூஸ். அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் இப்ப ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 100,000 பேர் ஷேர் பண்றீங்கன்னா அடுத்த மூணாவது நாள் ஒரு 20,000 பேர், அடுத்து ஒரு இன்னொரு 2 நாள் போச்சுன்னா அது கூட ஷேர் பண்ண மாட்டேங்கிறோம். ஏங்க கொரோனா கூட அடுத்தவனுக்கு வந்தா நம்ம பயப்படுறது கிடையாது, ஆனா நம்ம குடும்பத்துல யாராச்சும் வந்தா இருக்கிற எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் பண்ணிக்கிறோம். நம்ம நாடு எவ்வளவு கஷ்டத்துல வந்து நம்ம பெண் பிள்ளைங்க இருக்காங்கன்னு தெரியுமா? 2019 வரைக்கும் இந்தியால மட்டும் டோட்டலா ரெஜிஸ்டர் ஆன ரேப் கேஸுங்க மட்டும் 32,033 பேர், 32,000 பேர் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கொரோனால இவ்வளவு பேர் சாவறாங்க, ரேப்பால இவ்வளவு பேர் செத்துட்டு இருக்காங்க. இதுல 18 வயசுக்கு மேல இருக்கவங்க 27,000 பேர், 27,093 பேர். 12 வயசு கீழே இருக்கவங்க 1 வயசு குழந்தை 6 மாச கை குழந்தை கூட விடாத அளவுக்கு 4,940 கேஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ரெஜிஸ்டர்ட் கேஸ் மட்டும், ரெஜிஸ்டர் ஆகாத கேஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இதுல சில டைம் மாமனார் கும்பிடுமை, மாமியார் கொடுமை, வரதட்சணை கொடுமை, புருஷங்க வந்து அடிக்கிறது, இன்னும் பொம்பளைங்களுக்கு என்னென்ன இருக்கு? எல்லா ஆம்பளைங்களும் நான் குத்த சொல்ல மாட்டேன், ஏன்னா நல்லவங்களும் இருக்காங்க. ஏதோ ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் கை பிடிச்சிருக்கா அங்க இருக்க ஆம்பளைங்களாச்சும் தட்டி கேட்கணும்ல, அது கூட பண்ணலாம். நம்ம யாரு இந்த விஷயத்துக்கு வந்து அழுது நம்ம எதுவுமே சாதிக்க போறது கிடையாது. இன்னைக்கு நம்ம மாறலன்னா நாளைக்கு நம்ம குழந்தைக்கும் நம்மளுடைய பெண் குழந்தைக்கும் இதாங்க நிலைமை. 16 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் நடந்துட்டு இருக்கு இந்தியால அப்படின்னு சென்சஸ் சொல்லுது, ஆனா அதுவும் ரெஜிஸ்டர் கேஸ் வைஸ் தான் இருக்கும். ஆமாம பொம்பளை பிள்ளைங்க யாராச்சும் பின்னாடி என் பின்னாடி அம்மா அப்பா என் பின்னாடி வந்து ஏதோ ஒரு பையன் வரான்னு சொன்னா பொம்பளை பிள்ளைங்கள நீ அவனை பார்க்காம நட சொல்லாதீங்க, வந்து சொல்ல சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல சொல்லுங்க, நீங்க போய் நில்லுங்க, கூட்டு போயிட்டு கூட்டு வாங்க, என்ன பெருசா ஒரு நாள் பொழப்பு தானே போயிட்டு போகுது, போயிட்டு போகுது, புள்ள போனா கிடைக்குமா? இதெல்லாம் வந்து நிஜமா சொல்றேன். இப்ப எனக்குன்னா இவ்வளவு பேர் ஷேர் பண்றீங்க, இதே வேற யாருக்குன்னா 4 நாள் பேசினதோட சரி, அஞ்சாவது நாள் அவன் 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 வீட்டு பிரச்சனை அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடும். சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், கண்டிப்பா வந்து இதை வந்து முன்னாடி எடுத்து நீங்க வைக்கணும். ஒருத்தர் பொம்பளை பிள்ளை மேல அவளோட விருப்பம் இல்லாம கை வச்சானா அவன் கண்டிப்பா அவனுக்கு ரொம்ப பெரிய தண்டனை கிடைக்கணும். இதுக்காக நம்மளும் அவன் ஆயுசு கணக்கா போராடிட்டு இருக்கோம், ஆயுசு கணக்கா நம்ம வந்து என்ன சொல்றது சாலை மறியல் பண்ணிருக்கோம், நம்ம வந்து போராட்டத்துல இறங்கிருக்கோம். என்ன மாற்றம் ஆயிடுச்சு? இந்திய நாடு வளர சாய்ட்டு தான் இருக்கு, ஆனா இன்னும் பெண்கள் விஷயத்துல வந்து பின்தங்கிதான் இருக்கு. பெண்கள் நிறைய இடத்துல சாதிக்கிறாங்க, இதுக்கு துணையா இருக்க எவ்வளவு ஆண்கள் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ஏதோ ஒரு பொண்ண வந்து ஒரு ரோட்ல போகும்போது ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னா அங்க போய் தட்டி கேட்கிற ஆம்பளைங்களை இந்த சமுதாயத்துல இருக்காங்க, அந்த ஆம்பளைங்கள ஒருத்தவங்க இருங்க. பிறக்கிறதுல எவ்வளவு ஜாதி பாக்குறீங்க? பிறப்பு உறுப்புல ஜாதி பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துருச்சு? பிறக்கல மட்டும் இந்த ஜாதி பொண்ணு, கல்யாணம் கட்டுறதுல இந்த ஜாதி பொண்ணுன்னு பாக்குறீங்க, பிற பொறுப்புல உங்களுக்கு ஜாதி தெரியாதுல்ல, அது மட்டும் எல்லாருக்கும் சமம். இந்த நிலைமை மாறணும். எனக்கு தெரியும் நான் நிறைய பேரை கஷ்டப்படுத்திருப்பேன், கஷ்டப்படுத்தினவங்களுக்கு எல்லாருக்கும் திரும்பி சாரி கேளுங்க. தயவு செஞ்சு வந்து இத வந்து உங்க பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக் கொடுங்க, சேஃபா இருக்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இவ்வளவுதான் வந்து இது மேக்கப் மட்டும் இல்ல, அதை தாண்டி சமுதாய பிரச்சனை. எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. பிள்ளைங்களுக்கு பெற்றவர்கள் நல்ல நண்பர்களா இருங்க. கொரோனா டைம்ல உங்க பிள்ளைங்க உங்க கூட தான் இருக்காங்க, பேசுங்க, பேசி தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை கண்டிப்பா மாறும். இன்னைக்கு நம்ம மாற்றம் கொண்டு வரலன்னா இன்னைக்கும் கொண்டு வர முடியாது. மறுபடியும் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ.